கிச்சன்ல பிரெட் மசாலா சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 4 ஸ்லைஸ் பிரெட், ஒரு பட்டர் சின்னது, அதுக்கப்புறம் இந்த மசாலா இங்கிலீஷ் காய்கறி கரெக்டர் நான் இன்னைக்கு வச்சுருக்கேன். இந்த மாதிரி என்ன மசாலா வேணாலும் வச்சு இந்த மாதிரி சாண்ட்விச் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் காய்கறி வச்சு இந்த சாண்ட்விச் பண்ணுறோம். இந்த பட்டரை எடுத்து எல்லா பிரெட்லேயும் ஒரே ஒரு சைடு மாத்திரம் இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். இப்போ பட்டர் தடவின பக்கத்தை கீழ் பக்கம் வச்சுட்டு தடவாத பக்கம் மேலே இந்த மசாலாவை வைங்க. இப்போ திருப்பி மேல் பக்கம் பட்டர் தடவினது இருக்கணும், தடவாத பக்கம் இப்படி இருக்கணும். இன்னொரு செட்டையும் இந்த மாதிரி பட்டர் தடவின பக்கம் கீழே வச்சு மசாலா வச்சு திருப்பி மேலே வந்து மேல் பக்கம் பட்டர் தடவினது இருக்கணும், உள் பக்கம் தடவாத பக்கம் இருக்கணும். இப்போ இதை லாக் பண்ண வேண்டியதான். இப்போ பிரெட்டு நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து எடுத்துட்டு நம்ம கத்திரிக்கோளால் முக்கோணமாக கட் பண்ணிடுறோம். இப்படி கட் பண்ணிட்டால் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி மத்தியானம் பண்ண மசாலாலாம் இருந்ததுன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது எல்லாம் வேக வச்ச காய்கறிகள், அதனால் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து அடிக்கடி வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி சூப்பராக செஞ்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.